தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் தடுப்பூசி போடும் பணியை சுகாதாரத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக வளாகத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை மண்டல பொது மேலாளர் சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட போக்குவரத்து துறை ஊழியர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை ஊழியர்கள், கொரோனா பரவலை தடுக்க தவறாமல் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இங்கே எங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு. அனைத்து மக்களோட பழகும் பொழுது கொரோனா பாதிப்பு எங்களுக்கு வராமல் இருக்கும். ஏற்கனவே முதல் தடுப்பூசி ஒரு 200 ரூபாய் போட்டிருக்காங்க. போட்டிருக்கவங்களுக்கு அது பெரிய பாதுகாப்பாக இருக்குது. போட்டவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கொரோனா நோயும் வரலை. ஆக எல்லோரும் போட்டாங்கன்னா இது வந்து இந்த கொரோனாவிலிருந்து தப்பிக்கலாம். அதனால் அனைவரும் போக்குவரத்து நடத்துகிற ஓட்டுநர் நடத்துகிற மாதிரி அனைத்து மக்களும் இந்த கொரோனா தடுப்பூசியை போட்டு பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தடுப்பூசி முகாம் வந்து நடத்துனாங்க. அதில் வந்து எல்லோரும் போடலாமா போடக்கூடாதாங்கிற இது இந்தியா ஃபுல்லாகவே ஒரு வதந்தியாகவே ஒரு சிலவங்க போடவும் போக வேண்டான்ட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே போடலாம். நான் வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன். ஆஞ்சியோ பண்ணி கிட்டத்தட்ட எனக்கும் ஒரு 8 மாதம்தான் ஆகுது. நான் எனக்கும் சந்தேகம் இருந்தது போடலாமா போட வேண்டாம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். இந்த ஏவிஎம் ஆஸ்பத்திரியில் என்னுடைய டாக்டரே வந்து அதை வந்து போடலான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நான் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். எனக்கு போட்டதில் எனக்கு ஒன்றுமே தெரியல. நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ தடுப்பூசியை பற்றி எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதனால் இது இதை பற்றி எந்த பிரச்சனையும் எந்த இது வரைக்கும் இல்லை. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு கொரோனாவை ஒழிக்க தமிழக அரசு ஒத்துழைப்பு கூட கேட்டுக்கொள்கிறேன்.